திருச்சி மாவட்டம் உறையூர் வெக்காளியம்மன் திருக்கோவில். திருச்சி மாவட்டம் உறையூர் வெக்காளியம்மன் திருக்கோவில் வானமே கூரையாய்கொண்டு அமர்ந்து தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு வேண்டும் வரமருளி உறையூரில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறாள் வெக்காளியம்மன். முற்கால சோழர்களின் தலைநகரமாக விளங்கிய உறையூரின் காவல் தெய்வமாக காட்சியளிக்கிறாள் வெக்காளியம்மன். சோழர்களின் குல தெய்வமாகவும் போர் கடவுளாகவும் விளங்கியவள் வெக்காளி எனும் கோற்றவை. ஊர்களை அமைக்கும் போது ஊர்காவல் தெய்வங்களை ஊர் எல்லையில் எழுந்தருளச் செய்வதும், வீரத்தையும் வெற்றியையும் அளிக்கும் தெய்வங்களை வடக்கு நோக்கியும் அமைப்பது வழக்கம். அந்த வகையில் உறையூர் வெக்காளியம்மன் கோயிலும் வடக்கு நோக்கித்தான் அமைந்திருக்கிறது. திருச்சி உறையூர் அருள்மிகு வெக்காளியம்மனை பற்றி முதன் முதலாக விநாயகப் பெருமானை தரிசனம் செய்கின்றோம். அதன் பிறகு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்கின்றோம். அதன் பிறகு முருகனை வள்ளி தெய்வ யானையுடன் காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் முருகனை தரிசனம் செய்கின்றோம். அதன் பிறகு காத்தவராயன், குதிரை வீரன் இவர்களை தரிசனம் செய்கின்றோம். அதன் பிறகு உற்சவ அம்பாள் அவர்களை தரிசனம் செய்கின்றோம். அதன் பிறகு துர்கை அம்மன், ரொம்ப அற்புதமான துர்கை அம்மன் அவர்களை தரிசனம் செய்கின்றோம். அதன் பிறகு கொங்கு சனீஸ்வரர் என்று சொல்லப்படும் கொங்கு சனீஸ்வரருக்கு 5 வகையான பழங்கள், மோதிரங்கள் இதெல்லாம் வைத்து வியாதிக்கள் போட்டுக்கொள்வார்கள். இந்த கொங்கு சனீஸ்வரர்னால் ரொம்ப அற்புதமாக இருப்பார். ஏன்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பொங்கக்கூடியவர் கொங்கு சனீஸ்வரன் பேர். இவர் எங்கேயும் கிடையாது, இந்த திருக்கோயிலில் அவர் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு அம்பாள் வெக்காளியம்மனை முன்னின்று தரிசனம் செய்து நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் அம்பாளிடம் வைக்கின்றோம். இந்த கோரிக்கை நிறைவேறணுங்கிறதுக்காக அம்பாள் வெட்ட வெளியில் இருக்கிறாங்க. வெயில், மழை, காற்று, பனி அத்தனையும் தாங்கிக்கிட்டு அனுக்கிரக ஸ்தலமாக இருக்கிறாங்க. அதாவது அபிராமிப்பட்டர் சொன்னது போல சுகானந்த வாழ்வளிப்பாய் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த சுகானந்தத்தில் அம்பாள் வந்து வலது காலை மடித்து அனுக்கிரகம் செய்கின்றார்கள். சுகானந்தத்தில் இருக்கின்றதுனால நாம் என்ன கேட்குறோமோ அது கொடுக்கக்கூடிய வெக்காளியம்மன். இது அதன் பிறகு அம்பாளிடம் வேண்டி இந்த பிரார்த்தனை சீட்டுன்னு ஒன்று இருக்குது, 10 ரூபா கொடுத்தோம்னா பிரார்த்தனை சீட்டு தருவாங்க. அந்த சீட்டில் நம்மளுடைய கோரிக்கைகள் எந்த கோரிக்கைகள் வேணாலும் வைக்கலாம். அந்த கோரிக்கைகள் வைத்து எழுதி மடித்து கட்டி உள்ளே கொடுத்தோம்னா அம்பாளிடம் வச்சு பூஜை பண்ணி தர்றாங்க. அந்த சீட்டை எடுத்து கொண்டு போய் அம்பாளுக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள சீட்டெல்லாம் கட்டியிருப்பாங்க, அந்த இடத்துல கட்டி கோவில் 3 முறை வலம் வந்து அம்பாளை நமஸ்காரம் செய்து என்னுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறணும்னு சொல்லி அம்பாள்கிட்ட வேண்டுகிறது. அதோடு இல்லாமல் எழுதி கட்டுறதும் இந்த சிறப்பு இந்த கோயிலில். உறையூரை வன் பராந்தகன் என்ற மன்னர் ஆட்சி செய்த காலத்தில் சாரமா முனிவர் நந்தவனம் அமைத்து பல்வேறு மலர்ச்செடிகளை பயிரிட்டு அதில் மலரும் பூக்களை கட்டி நாள்தோறும் திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமிக்கு அணிவித்து வந்தார். இந்த நிலையில் பிராந்தகன் என்ற பூ வணிகன் மன்னரிடம் நல்ல பெயரை பெற வேண்டும் என்று எண்ணி நந்தவனத்திலிருந்து மலர்களை பறித்து மன்னருக்களிக்க தொடங்கினார். உயர்வான மலர்களை கண்டு உளம் கனிந்த மன்னர் வன் பராந்தகன் நாள்தோறும் மலர்களை பறித்து வருவதற்கு உத்தரவிட்டார். நந்தவனத்தில் மலர்களின் எண்ணிக்கை குறைவதைக் கண்ட சாரமா முனிவர் ஒருநாள் நந்தவனத்தில் மறைந்து கண்காணித்த போது தாயுமானவருக்குரிய மலர்கள் மன்னருக்கு செல்வதைக் கண்டு வன் பராந்தகனிடம் முறையிட்டார். ஆனால் முனிவரை மன்னர் அலட்சியப்படுத்த
சாரமா முனிவர் தாயுமானவரிடம் முறையிட்டார். தனக்கு செய்யும் குறைகளை கூட தாங்கிக் கொள்ளும் இறைவன் அடியாருக்கு செய்கின்ற இடர்களை தாங்குவதில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் மேற்கு முகமாக உறையூர் பக்கம் தன் பார்வையை தாயுமானவர் திருப்ப மண்மாறி பொழிய தொடங்கியது. மண் மூடியதால் தங்களை காக்க எல்லை தெய்வமாக அமைந்த வெக்காளியம்மனிடம் மக்கள் சரணடைந்தனர். அன்னை இறைவனை வேண்டினால் மண்மாறி நின்றது. ஆனாலும் மக்கள் வீடு இழந்தனர். வெட்ட வெளியே தங்குமிடமானது. மக்கள் துயர்கண்ட வெக்காளியம்மன், உங்கள் அனைவருக்கும் வீடு கிடைக்கும் வரை நானும் உங்களைப் போல வெட்ட வெளியிலேயே இருக்கிறேன் என்று அருளியதாக வரலாறு கூறுகிறது. கோபம் கொண்டு மதுரையை எரித்த கண்ணகியின் சாபம் தீர்க்க நெடுங்கிள்ளியின் மகனான பெருநற்கிள்ளி எடுப்பித்த பத்தினி கோட்டமே இப்போது வெக்காளி கோயிலாக உள்ளது என்றும் கூறப்படுகிறது. வெட்டவெளியமந்திருக்கும் வெக்காளியே, எம் வேதனைகள் நீக்குகின்ற விளக்கொடியே. வெட்டவெளியமந்திருக்கும் வெக்காளியே, எம் வேதனைகள் நீக்குகின்ற விளக்கொடியே. சுட்டவெளியமந்திருந்தும் சுகம் தருவாயே, எம் சோதனைகள் நீக்குகின்ற ஜோதி ரூபம் நீ. வெட்ட வெளி அமர்ந்திருக்கும் வெக்காளியே, ஏ மக்களை நலங்காக்கும் மாகாளி, மண்மழை வெயிலு போது காத்த வெக்காளி, சிக்கலை நீக்கிடுவாள் ஓம்காளி, நம் சிந்தையில் நடமிடுவாள் வெக்காளி. வெட்ட வெளி அமர்ந்திருக்கும் வெக்காளியே, எம் வேதனைகள் நீக்குகின்ற விளக்கொடி. சுட்ட வெளி அமர்ந்திருந்தும் சுகம் தருவாயே, எம் சோதனைகள் நீக்குகின்ற ஜோதி ரூபமே. வெட்ட வெளி அமர்ந்திருக்கும் வெக்காளியே, காற்று மழை வெயிலே வீற்றிருப்பாள், கருணை மழை பொழிந்து காட்டிடுவாள். காற்று மழை வெயிலே வீற்றிருப்பாள், கருணை மழை பொழிந்து காத்திடுவாள். போற்றுகின்ற பக்தர்களை கருள் தருவாள். இந்த உவியாளும் தாயே எங்களை வாழ வைப்பாயே. போற்றியில் பக்தர்களை கருள் தருவாள். இந்த புவியாளும் தாயே எங்களை வாழ வைப்பாயே. வெட்ட வெளி அமர்ந்திருக்கும் வெக்காளியே, எம் வேதனைகள் நீக்குகின்ற விளக்கொழியே. சுட்ட வெளி அமர்ந்திருந்தும் சுகம் தருவாயே, எம் சோதனைகள் நீக்குகின்ற ஜோதி ரூபம் நீ. வெட்ட வெளி அமர்ந்திருக்கும் வெக்காளியே, உறையூர் அன்னை வெக்காளியே. தெற்கு வாயில் வழியாக கோயிலுக்குள் நுழைந்தால் இடது பகுதியில் வல்லப கணபதி சன்னதி அமைந்துள்ளது. அவரை வணங்கிச் சென்றால் விசாலாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு விஸ்வநாதர் சன்னதி உள்ளது. இதனைத் தொடர்ந்து காத்தவராயன், புலி வாகனத்துடன் பெரியண்ணன், மதுரை வீரன் சுவாமி சன்னதிகள் அமைந்துள்ளன.
தொடர்ந்து நாக பிரதிஷ்டையுடன் விநாயகர் சன்னதி அமைய பெற்றுள்ளது. அடுத்து உற்சவ அம்மன் சன்னதி உள்ளது. பெரும்பாலும் கோயில்களில் நவ கிரகங்கள்தான் அமைந்திருக்கும். அதில் உள்ள சனீஸ்வரரைத்தான் பக்தர்கள் தரிசனம் செய்வர். ஆனால் இக்கோயிலில் பொங்கு சனீஸ்வரருக்கு என்று தனி சன்னதி அமைந்திருப்பது சிறப்பானதாகும். இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தவறாமல் பொங்கு சனீஸ்வரரையும் தரிசனம் செய்துவிட்டு செல்வர். கோயிலின் ஈசானிய மூலையில் நவகிரக சன்னதி அமைந்துள்ளது. பொதுவாக அம்மன் வலது காலை தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்திருப்பதுதான் வழக்கம். ஆனால் இத்திருக்கோயிலில் வெக்காளியம்மன் இடது காலை தொங்கவிட்டு வலது காலை மடித்து வைத்து காட்சியளிப்பதுதான் விசேஷம். தங்களின் தீராத பிரச்சனைகளை நிறைவேற்றிட வேண்டியும் கருவறை அம்மனுக்கு நேர் எதிரில் உள்ள சூலத்தில் பக்தர்கள் தங்களது பிரார்த்தனை சீட்டுக்களை எழுதி கட்டுவதுதான் இன்றைக்கும் வழக்கமாக இருக்கிறது. சித்திரை மாதத்தில் சித்திரை பெருந்திருவிழா, வைகாசி கடைசி வெள்ளியில் மாம்பழ அபிஷேகம், ஆணி மூன்றாவது வெள்ளியில் காய்கனி அலங்காரம், ஆடி அனைத்து வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேக அலங்கார வழிபாடு, ஆவணியில் சதசண்டி பெருவேள்வி மற்றும் பெருந்தீப வழிபாடு, புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா, அம்பு போடுதல், கார்த்திகையில் தீப திருவிழா, சொக்கப்பனை கொளுத்துதல், மார்கழியில் திருப்பள்ளி எழுச்சி வழிபாடு, தை வெள்ளிக்கிழமைகளில் தைப்பூச திருநாளில் அம்மன் புறப்பாடு, மாசி கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏகதின லட்சார்ச்சனை, பங்குனி முதல் வெள்ளிக்கிழமை மலர்முழுக்கு வழிபாடு மற்றும் சித்திரை பெருந்திருவிழா தொடக்கம் ஆகியவை நடைபெறுகின்றன. பௌர்ணமி வந்து சாயத்து 6 மணிக்கு விசேஷ பூஜை, ஒவ்வொரு தெய்வங்களாலும் பூஜை நடைபெறும். அதே மாதிரி அமாவாசை அன்று மாலை 7 மணிக்கு அம்பாளுக்கு திரு ஊஞ்சல் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். சித்திரை வருஷ பிறப்பு அன்று சித்திரை மாதம் தேர் திருவிழா நடைபெறும். 10 நாள் உற்சவம் நடைபெறும். சித்திரை வருஷ பிறப்பு அன்று தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெறும். அன்று காவேரியில் தீர்த்த உரம் அக்னி காவிரி சட்டி எல்லாம் வந்து அம்பாள் பிரார்த்தனைகளாக நிறைவேற்றிக்குவாங்க. அதேமாதிரி ஆவணி மாதம் சண்டி ஹோமம், மகா சண்டி ஹோமமும் ரொம்ப சிறப்பாக 4 நாளைக்கு ரொம்ப நல்லா நடைபெறும். அன்று வந்து ஒவ்வொரு திரைவங்களாலும் 6 கால பூஜை நடைபெற்று 5-6 கால பூஜை வந்து அம்பாளுக்கு மகா அபிஷேகம் விசேஷமாக ரொம்ப நடைபெறும். இந்த சண்டி ஹோமங்கிறது வருஷம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி ஆகும். அது கும்பாபிஷேகம் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு திருப்பி செய்யறது மாதிரி இது வந்து வருஷம் அம்பாளுக்கு கடம் பூஜை பண்ணி துர்கா லட்சுமி சரஸ்வதி பூஜை பண்ணி அதை அம்பாளுக்கே நேரடியாக வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுதான் ரொம்ப சிறப்பு. கும்பத்தில் அம்பாளுக்கு 12 வருஷம் வந்து கும்பத்தில் ஊற்றுவாங்க. இது வந்து அம்பாளுக்கு நேரடியாகவே வருஷம் நாங்கள் 6 நாள் பூஜை பண்ணி அம்பாளுக்கு விசேஷமாக பண்ணிடுவோம். அம்பாளை வந்து அம்பாள் தரிசனம் பண்ணி அம்பாளுடைய இஷ்ட அருள் பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெக்காளியின் திருக்கோயிலை மிதித்தவர்களுக்கு வேதனை எதுவுமே அண்டாது என்பார்கள். தோஷங்கள் விலகும் தலம், பாவங்கள் தொலையும் தலம், புண்ணியங்கள் சேரும் தலம் வெக்காளியின் திருத்தலம். அன்னையின் திருவருளால் நாடும் வீடும் சகலமும் நலம் பெற்று வாழட்டும் என்று வேண்டிக் கொள்வோம்.